செல்வி ஸ்வம் குக்கிங்ல என்னமா ஸ்வீட் செய்ய போறீங்க? பூந்தி லட்டு தாம செய்ய போறோம். பூந்தி லட்டுக்கு மாவு கரைச்சிருவோம். சரி, இப்ப இதுல எவ்வளவு கடலமாவு எடுத்து வச்சிருக்கீங்க? அரை கிலோ கடலமாவு எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு அரை கிலோவுக்கு அரை கிலோ சீனி போட்டுக்கணும். சரி, அரை கிலோ கடலமாவு இப்ப கரைச்சிருவோம். சரி, கொஞ்சம் போது முட்டாய் பவுடர் எடுத்து வச்சிருக்கேன். ஆரஞ்சு கலர் தான் கலருக்கு. சரி, அதை போட்டுக்கலாம். ஒரு சிட்டிக்கு தான் உப்பு, அதை போட்டு நல்லா கலந்துப்போம். கலந்தது தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணணுமா? தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணணும். இதை கலந்து பசுமாவு பதத்துக்கு கலந்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி பசுமாவு பதத்துக்கு கலந்துக்கணும். கட்டி இல்லாத கலந்துக்கணும். நம்ம கூட கட்டி இருக்கூட மாவுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி இதால கரைச்சாதான் நல்லா இருக்கும். கையால கரைச்சா கூட கட்டி கட்டியா இருக்கும். தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அது வந்து இந்த சீனி முழுற அளவுக்கு இருக்கும். அது போறோம் கரையறதுக்கு. கரையறதுக்கு பருப்பு பத்த வச்சுப்போம். காரம் நல்லா காய்ச்சிப்போம். காய்ச்சி தட்டில் இந்த தண்ணியில் ஊற்றினா லேசாக பிஸ்கு பிஸ்கின் வரும். ஆட்டம் இதுக்கு கம்பி பாதம் வரும். லேசாக கம்பி பாதம் தான் நல்லா அப்படி திறந்து ஒரு கம்பி பாதம் வரும். அப்படி பார்த்தீங்க. சரி சரி, கம்பி பாதம் தான் இது முக்கியம். இப்படி ஊற்றுனா கரைஞ்சி உடம்புறது. இதுக்கு மேல நிற்கணும். அந்த பதத்தில் பாவை இறக்கிக்கணும். பாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறக்கி வச்சுப்போம். அடுப்பை தத்தச்சு இப்போ பூந்தி தீத்திப்போம். பூந்தி தீத்துறதுக்கு சன்ஃப்ளவர் எண்ணெய் கல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். பாமாயில் ஊற்றக்கூடாது. ஊற்றுனா பாமாயில் தீத்தனோம்னா அடை மாரி போய் அந்த பூந்தி வந்து மிதந்து வராது. முத்து மாரி வராது. தீத்த எல்லாம் போய் அடை மாரி உள்ளார உட்காந்துக்கும். உட்காந்துக்கிட்டு அப்படியே அதை வடை மாரி இருக்கும்போது என்ன செய்யணும், எண்ணெயோட வரும். அதோட பாவு நல்லி போட்டோம்னா எண்ணெயும் பாவு மாதிரி தான் எப்படி இருக்கும், நல்லா இருக்காது. இந்த மாரி செஞ்சா இந்த எண்ணெய் ஊற்றினாதான் நல்லா இருக்கும். சரி, ஊத்திக்கணும். கல்லணையும் ஊற்றலாம், தேங்காயும் தீத்தலாம், நல்லா இருக்கும். எண்ணெய் காய்ஞ்சிடுச்சு, பூந்தியை தீத்திப்போம். தீய கம்மி பண்ணி வச்சு தீத்தணும். தீத்தினா மிதந்து வரணும். ரொம்ப முறையும் விட்டுறக்கூடாது. முக்கா பதமா இருக்கும் போது எடுக்கணும். பார்க்கவே அழகா இருக்கு. முத்து முத்தா இருந்தாதான் எண்ணெய் குடிக்காது. இந்த பூஜை அள்ளிடும். ஒவ்வொரு கரண்டியா தான் ஊத்தி பண்ணணும். ஒரு கரண்டியா தீத்தணும். அப்பதான் வந்து அடியில போய் உட்காராது. ஒரு கரண்டியா தீத்தினா மேல நல்லா மிதந்து வரும். பெரிய என்ன சட்டியா இருக்குதுன்னா பெரிய வட்டா மாரி வச்சுக்கிட்டு பெரிய பின்னத்தலை முண்டு ஒரே தான் முண்டு ஊத்திக்கலாம். ஊத்தி தீத்தணும். ரெண்டாவது நாளை தீத்தினத்தையும் அள்ளிப்போம். ஒரு மூணு கரண்டி அளவு தீத்து தீத்த அப்படியே சூட்டோட போட்டு இதை கலந்து விட்டுணும். தீத்த தீத்த அது மாரி கொட்டி கொட்டி கலந்து விட்டுணும் பாவுல. அப்பதான் அது ஊறி இருக்கும் பாவுல. இந்த சூட்டோடைய இது அப்படியே ஊட்டும். எல்லா பூந்தி தீட்டியாச்சு. இந்த பாவு எடுத்து கலந்து இந்த மாதிரி நல்லா கலந்து போட்டு முந்திரி திராட்சை வரத்து போட்டு ஏலக்காய் போட்டு குடிக்க வேண்டியதுதான். இது கலந்து விட்டு செத்தனாய் போட்டு அது முந்திரி திராட்சை வரத்து.
பத்து முந்திரி எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன், கொஞ்சம் திராட்சை வச்சிருக்கேன், அதை நெய் ஊத்தி வறுத்து லட்டுல போட்டு லட்டுல போட்டுக்கோ. ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுருக்கேன், ஃபஸ்ட்டு முந்திரியை போட்டுக்கோ, மற்ற எவ்வளோ அளவுக்கு வறுக்கணும். இப்போ திராட்சையை போட்டுக்கோ, முந்திரி திராட்சைலாம் நல்லா செவன் பிடிக்கும், நல்லா பொறிஞ்சு வந்துட்டு இப்போ வந்து பூந்தில் எடுத்து கொட்டிக்கணும். இந்த ஏலக்காய் வந்து சீனி போட்டு நுணுக்கி வச்சது, ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் போட்டுப்போம். இப்போ எல்லாத்தையும் கலந்துப்போம், கலந்துட்டு லட்டை பிடிச்சிப்போம். எதை வதனா சூடாக இருக்குல்ல, இப்போ பிடிச்சிடும், நல்லா கரெக்டாக வரும். எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு, இப்போ லட்டை பிடிச்சிப்போம். இதே ஒரு 30 லட்டு கிட்டத்தட்ட வரும், 30 மேலே தான் வரும். இந்த மாதிரி பிடிச்சிக்கணும். இதுதான் திட்டமான பதம். எவ்வளோ சீனி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு கடலமாவு போட்டுக்கணும். கடலமாவு போட்டணும் அரை கிலோ சீனியில், ஒரு 50 கிராம் சீனி குறையில அந்த தடவை கூட போகக்கூடாது. எல்லா பூந்தி லட்டும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.